யாருமே இல்லாத தோட்டத்துல தர்பூசணியே திருட போறோம். டேய் அங்க பாருங்கடா, ஆள் நிக்கிற மாதிரி இருக்கடா. டேய் சுத்தி சுத்தி பாருடா, யாராச்சும் இருக்க போறாங்க. கண்ணு கேட்டன தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. ஓகே, தோட்டத்துல இறங்குவோமா? தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. டேய் இங்க பாரா, எவ்வளவு பெரிய பழம். இந்த உச்சி வெயில்ல யாரு இருக்க போறாங்க? நீ அதாரு, நான் இதா இருக்கிறேன். போடு போடு, இன்னைக்கு அமக்களம் தான். இந்த மூணு பழம் நமக்கு பத்துமா? வாடா, இன்னும் இருக்கலாம், நிறைய கிடக்குதுரா, எல்லாம் நம்மளுது தாண்டா. வாங்கடா. இங்க பாரு, இங்க பாருடா, கும்பல் கும்பலா இருக்குதுரா. வாட்டர் மெலன் தர்பூசணி சும்மா அர்த்து கடாசே. வெயில் வேற நம்மளே பயங்கரமா மண்டைய பொழக்குது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு பயத்தை சாப்பிறோம், எனர்ஜி ஏத்துறோம். டேய் டேய் டேய், வேஸ்ட் பண்ணாதீங்கடா. பாவீங்களா, அமிர்தம்டா இது, அமிர்தம். சரியான டேஸ்ட்ங்க. ஏய் யாரோ வர மாதிரியே இருக்குதுடா. அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, அச்சு தூக்கு, தூக்கு, அச்சு தூக்கு. சொன்ன மாதிரியே அடிச்சு தூக்கிட்டாங்க. எங்க பாருங்க, நாங்க ஃபர்ஸ்ட் பழத்தை அறக்க வரும்போதே தோட்டத்துக்காரங்க எங்களை பாத்துட்டு இருக்காங்க. எங்க மூணு பேரையும் தரதாரன்னு இழுத்துட்டு போயிட்டு தள்ளிட்டே. டேய் நீங்க பண்ண வேலைக்கு ஒழுங்கு மரியாதை எங்க இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புறீங்க அப்படின்னு எங்க மூணு பேரையும் வச்சு கணில இருக்க எல்லா வேலையும் செய்ய விட்டாங்க. அப்பவே மூடின்னு மூணு பழத்தோட போயிருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். நாங்க இந்த சீசன்ல தர்பூசணி ஆடியா போலன்னு வந்தோம். ஆனா இந்த கயனிக்காரன் எங்களை வச்சு அடுத்த சீசனுக்கு தர்பூசணி வேலையை வைக்கிற வேலையை பாத்துட்டு இருக்கான். சரி என்ன பண்றது, மாட்டிக்கு நம்ம வேலையை செஞ்சாதான் விடுவோம் சொல்றானே கயனிக்காரன். அப்படியே எந்திரிச்சு ஓடினாலும் கம்பத்துல கட்டி போட்டு அடிப்புன்னு சொல்றாங்க இந்த கயனிக்காரன். அதனாலே பயந்துக்கினேன், பூரா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரி இம்மா வேலை செஞ்சுக்கிறமே, வீட்டுக்கு கிளம்பும்போது ரெண்டு தர்பூசணி வச்சு கொடுப்பான்னு பார்த்தா ஏய் அப்படியே ஓடிப்பிடுங்க, இதுக்கப்புறம் இந்த பக்கம் உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை வெட்டி விட்டான். நாங்களும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிப்பிட்டோம்.